இனி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்துக்கான 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்பா இந்த லிஸ்ட்டில் புதுசாக வந்திருக்க ஃபவுஜியும் ஆட் பண்ணியிருக்கதானே, பப்ஜி அளவுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னாங்களே, பப்ஜி அளவுக்கு ஈக்குவலாக நீ பார்த்த? நோ கமெண்ட்ஸ். கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்க்கக்கூடிய சில கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரிலீஸ் ஆக கிடையாது. அதனால் ஏபிகே பியூர் ஆப் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கேம் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஏபிகே பியூர்லாம் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பத்தாவது பார்க்கக்கூடிய கேம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரெயின். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமில் ஒரு மெயின் கேரக்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்கு, அதுக்கப்புறம் பனி மூட்டமாக இருக்கும் அந்த என்விரான்மெண்ட் ஃபுல்லாகவே. அதில் டிஃப்ரெண்ட் ஆஃப் லொக்கேஷனில் ஃபாரஸ்ட், கோகா இந்த மாதிரி நிறைய லொக்கேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம கையில் எதுவுமே இருக்காது, வழியில் ஒரு இடத்துல டார்ச் கிடைக்கும், அந்த டார்ச்சை வச்சு அந்த பனி மூட்டமாக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் லொக்கேஷனில் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். நம்மளை வழியில் அட்டாக் பண்ணுறதுக்கு முள்ளமன்றி, டிஃப்ரெண்ட் of animals, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அது எல்லாத்திலிருந்தும் தப்பிச்சு இந்த அட்வென்ச்சரில் அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து நீங்கள் போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த அட்வென்ச்சரில் நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பசில் ட்ராப்ஸும் வச்சுருக்காங்க. ஒன்பதாவது பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இன் ப்ளூ சர்வைவல் த ஜோம்பி ஐலாண்ட். இந்த கேமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 448 MB. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சர்வைவல் கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவில் வந்து நம்ம மாட்டிப்போம். அந்த தீவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆஃப் கிரியேச்சர்ஸ், எனிமீஸ் இவங்க எல்லாமே நம்மளை அட்டாக் பண்ண வருவாங்க. அவங்க எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய வுட்டு, ராக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கான ஓன் வெப்பன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கான ஓன் லேண்டை வந்து கிரியேட் பண்ணோம். அந்த ஐஸ்லேண்ட்லேருந்து அடுத்தடுத்த தூரம் நீங்கள் போகிறப்போ வழியில் நம்மளை தடுக்கிறதுக்கு நிறைய கிரியேச்சர்ஸ் வரும். இதே மாதிரி அந்த ஐஸ்லாண்ட்ல நம்மள மாதிரியே மாட்டிட்டு இருக்கவங்க கூட நம்ம டீம் அப் பண்ணி அங்க இருக்கக்கூடிய எனிமீஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி அந்த ஐஸ்லாண்ட்ல நீங்க சர்வை பண்றதுதான் இந்த கேமோட கான்செப்டா வச்சிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த சர்வைவல் கேம் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிளேயர் கேம், கூடவே நம்ம கேரக்டரை டெவலப் பண்ணி அப்கிரேட் பண்றதுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பிளேயர் வைஸ் பிளேயர் மோட் கொடுத்துருக்கனால நம்ம டீம் அப் பண்ணி அதர் பிளேயர்ஸ் கூட ஃபைட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில லான்ச் ஆகல, அதனால கீழே ஏபிகே பியூர் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்க கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எட்டாவது பார்க்கக்கூடிய கேம் நேம் பாத்தீங்கன்னா பிக்மெண்ட் அட்வென்ச்சர். நீங்கள் மொபைலில் நிறைய அட்வென்ச்சர் பேஸ் பண்ண கேம் விளாண்டுருப்பீங்க. ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் கேம் விளாட்ணுன்னா இந்த கேமை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமோட என்விரான்மெண்ட்டே ரொம்பவே யூனிக்கான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேரக்டர் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்காக நடுவில் நிறைய ட்ராப்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் ஆன் பண்ணுற மாதிரி மிஷின்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அட்வென்ச்சர் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நம்மளை அட்டாக் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய கேரக்டர்ஸ் வந்து வருவாங்க. நமக்கு வழியில் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி ஆப்போசிட்டாக வரக்கூடிய எல்லா கேரக்டரையும் நீங்கள் அட்டாக் பண்ணலாம். இந்த கேமில் எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த கேமை டிசைன் பண்ண விதம் தான். ஒரு லெவலுக்கும் இன்னொரு லெவலுக்கும் அவ்வளோ கிரியேட்டிவான திங்கிங்கோட இந்த கேம் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ரொம்பவே யூனிக்காக வரக்கூடிய அட்வென்ச்சர் கேம் அதுவும் மொபைலில் ரொம்பவே கம்மி, கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. ஏழாவது பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா ஷேடோ ஹண்டர். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கில் நடக்கக்கூடிய ஆக்ஷன் ஆர்பிஜி கேம் அப்படின்னு சொல்லலாம். ஷேடோ ஆஃப் டெத் இந்த மாதிரி கேம்ஸ் விளாண்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். இந்த கேம் விளாட்றப்போ கேரக்டர் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய மல்டிபிள் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டர்ட்டையுமே யூனிக்கான ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நமக்கு நிறைய பவர்ஸ் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தடுத்த லெவல்ஸ் போகிறப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய யூனிக்கான ஸ்கில்ஸ், பவர்ஸ் இது எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஆப்போசிட்டா வரக்கூடிய டிஃபரண்ட் ஆஃப் எனிமீஸ், மான்ஸ்டர், டீமன்ஸ் இந்த மாதிரி யூனிக்கான டிஃபரெண்டான கேரக்டர்ஸ் ஒவ்வொரு லெவல்ஸ்லையுமே நம்மளை அட்டாக் பண்ணதுக்கு ஆப்போசிட்டா வருவாங்க. அவங்க எல்லாத்தையும் எப்படி நம்ம அட்டாக் பண்ணி அடுத்தடுத்த லெவல் போறோம் அப்படிங்கறதான் இந்த கேமோட கான்செப்டா வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மெயின் லெவல் முடிக்கிறப்பையும் இதுல ஒரு பெரிய டீமன் கூட எல்லாம் ஃபைட் பண்ற மாதிரி பாஸ் ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த கேம்ல வரக்கூடிய அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் சவுண்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆறாவது பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா லிசார்ட் மேன்.
இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ண பசல் கேம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கேம்ல ரெண்டு பேர் வந்து இருப்பாங்க, அதுல ஒரு ஃபீமேல் கேரக்டரை லிசார்ட் மேன் வந்து பிடிச்சி வச்சுக்குவான். அந்த ஃபீமேல் கேரக்டரை கண்டுபிடிக்கிறது தான் இன்னொரு கேரக்டரோட வேலை. இது ஒன் லைன்ல கேட்க நல்லா இருந்தாலும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு லெவல்லையும் டிஃப்ரெண்டான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். நிறைய மிஸ்ட்ரிஸ் வந்து ஒளிஞ்சிருக்கும். அந்த ஹிடன் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்க கண்டுபிடிக்க போகும்போது லிசார்ட் மேன் பார்த்துட்டாங்க அப்படின்னா லிசார்ட் மேன்ட்ட நம்ம மாட்டாம எப்படியாவது எஸ்கேப் ஆயிட்டு டிஃப்ரெண்டான பசில்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சி ஒவ்வொரு ரூமா நீங்க அன்லாக் பண்ணி அந்த பொண்ணு எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேமோட கான்செப்ட். கண்டிப்பா இந்த கேம் விளையாடுறப்ப நிறைய மைண்டை வந்து யூஸ் பண்ணும். ஏன்னா ஒரு ரூம் கீயை அன்லாக் பண்றதுக்கு ஹிடன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் ஆஃப் லொகேஷன்ல வந்து வச்சிருக்காங்க. அந்த 4 விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்னா கனெக்ட் பண்ணாதான் ஒரு ரூமையே நீங்க அன்லாக் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் லேப்டாப் 2GB 3GB ரேமில் வச்சுருக்கலாம். அதில் நீங்கள் மொபைலில் விளையாடக்கூடிய பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் உங்கள் லேப்டாப்பில் மவுஸ் கீபோர்டு யூஸ் பண்ணியோ இல்லை ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணியோ ரொம்பவே ஃப்ளூயிடாக விளாட்ணும் அப்படின்னா எல்டி பிளேயர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதோட அஃபிஷியல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி விளாண்டு என்ஜாய் பண்ணுங்கள். அஞ்சோகா பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா ஷேடோ கிராடில் ஐலாண்ட். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசில் அட்வென்ச்சர் கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமில் ஒரு கேரக்டர்கிட்ட கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டார்ச் இருக்கும். அதை வச்சு இந்த கேமோட ஸ்டோரி பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த கேமில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான விஷயம், இந்த கேமோட எண்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் எண்டிங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த கேமில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான விஷயம், இந்த கேம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோடனே மேலே டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம லெவல்ஸ் முடிக்க முடிக்க டே அண்ட் நைட் சைக்கிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அட்வென்ச்சர்ஸ் நிறைய பசல் சால்வ் பண்ணி அடுத்தடுத்த லெவல்ஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு யூனிக்கான கேமாக இருக்கும். நாலாவது பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட். இந்த கேமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு FPS கேம் தான். இந்த கேமில் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் மிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மிஷன்ஸ்லேயும் ஒரு லொக்கேஷனில் ஆப்போசிட்டாக வரக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆஃப் எனிமீஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணி ஒவ்வொரு லெவலாக கம்ப்ளீட் பண்ணோம். இந்த கேமோட ஸ்பெஷல் பார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷனும் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சில மிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் போய் ஷூட் பண்ணுற மாதிரி நிறைய எக்கச்சக்கமான மிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே நம்ம கமாண்டவுட்டில் இருக்கக்கூடிய ஸ்னைப்பர், மிஷின் கன், ராக்கெட் லான்ச்சர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கன்ஸ், வெப்பன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்க முடியும். மூணாவதா பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டன்ட் கார் எக்ஸ்ட்ரீம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கார் ஸ்டன்ட் கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமில் வரக்கூடிய ஒவ்வொரு லெவல்ஸ்லையும் நமக்கு டிஃப்ரெண்ட்டான மிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம ஓட்டக்கூடிய கார் ஆப்போசிட்டாக வரக்கூடிய ட்ரெயின், டிஃப்ரெண்ட்டான ட்ராப்ஸ், மிஷின்ஸ், ஸ்லோப்ஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி நடுவில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும். அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு மிஷனையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு லெவலையும் முடிக்கிறதுக்கு மேலே டைம் டு பீட் அப்படின்னு சில டைமர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட டைமருக்குள்ளே ஆப்போசிட்டாக வரக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆஃப் ட்ராப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லோப்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டைமிங் பீட் பண்ணுறீங்களோ இதில் நிறைய மணி வந்து கிடைக்கும். அதை வச்சு இதில் டிஃப்ரெண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிக்கலாம். கூடவே நிறைய அப்கிரேட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ரேசிங் கேம் வந்து விளாண்டுருப்பீங்க, ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு கார் ஸ்டன்ட் கேம் விளாட்ணுன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெண்டாவதா பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா வார் ஆஃப்டர். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் விஸ் பிளேயர் பேட்டில் கேம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு டீமாக இருப்போம், ஆப்போசிட்டாக ஏ டீம், பி டீம், சி டீம் அப்படின்னு 3 டீம் வந்து மோதுவாங்க. ஒவ்வொரு மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5 to 7 நிமிஷத்துக்குள்ளே நடக்கும். அதுக்குள்ள ஆப்போசிட்டாக வரக்கூடிய டீமில் எத்தனை பேரை நம்ம மேக்ஸிமமாக ஷூட் பண்ணுறோமோ அந்த டீம் வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் கஸ்டமைசேஷன் கேரக்டரோட கஸ்டமைசேஷன் நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பவர்ஸ் கூடவே எக்கச்சக்கமான வெப்பன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு இன்னும் ரிலீஸ் ஆகல, அதனால கீழே ஏபிகே பியூர் லிங்க் இருக்கு. டாப் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா பிளஸ் மொபைல். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ண ஆர்பிஜி ஆக்ஷன் கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேரக்டர்ட்டையுமே யூனிக்கான பவர்ஸ், அதுக்கப்புறம் யூனிக்கான ஸ்கில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த கேமில் ஆப்போசிட்டாக வரக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ், டீமன்ஸ், மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி ஒவ்வொரு லெவலாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும். கூடவே இந்த கேமோட கிராஃபிக்ஸ், அதுக்கப்புறம் விஷுவல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மெயின் லெவல் முடிக்கிறப்பையும் நம்ம கேரக்டர் யூனிக்கான ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பவர்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். கூடவே உங்கள் கேரக்டரையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 10 ஆண்ட்ராய்டு கேம்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த 10 ஆண்ட்ராய்டு கேம்ஸில் உங்களுக்கு எந்த கேம்ஸ் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கேமிங் வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.